السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي اللهم ربنا زدنا علما نافعا எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏக இறைவனாகிய தூணின்றிவான் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாகும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபாஈன்கள், உலமாக்கள், நல்லோர்கள், நாம் நேசிப்பவர்கள், நம்மை நேசிப்பவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹினால் வழங்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அருக்குடை. எது நல்லது, எது கெட்டது, எது அழகானது, எது அழகில்லாதது, எது அசிங்கமானது, எப்படி அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்திருக்கின்றான், எப்படி நம்மை அல்லாஹ் படைத்திருக்கின்றான், இப்படி பெரிய ஒரு விஷயங்களை நமக்கு கற்றுத்தரக்கூடிய அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு அருக்குடை தான் பார்வை என்று அருக்குடை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், அலம் நஜ்அல் லஹு ஐனைன், அலம் நஜ்அல் லஹு ஐனைன், அவனுக்கு அதாவது மனிதனுக்கு இரண்டு கண்களை நாம் வழங்கவில்லையா என்று கேட்கிறான். அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்பதாக இந்த பார்வையை அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்துகின்றான். அல்லாஹ் இந்த பார்வையை நமக்கு ஏற்படுத்தியது எதற்காக என்று சொன்னால், நாம் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான். அல்லாஹ் அவனுடைய படைப்புகளை பார்த்து நாம் அவனை அறிந்து கொள்வதற்காக, அவனுடைய படைப்புகளை பார்த்து படைத்தவனை அறிந்து கொள்வதற்காக இந்த பார்வையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், லா தஅலமூன ஷையா, நீங்கள் எதையும் அறியாதவர்களாக இருந்தீர்கள், அல்லாஹுதான் உங்களுக்கு, அல்லாஹ் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறான், அல்லாஹ் தான் உங்களுக்கு செவிப்புலன்களையும் பார்வைகளையும் உள்ளங்களையும் ஆக்கினான். அதற்கு பிறகு அல்லாஹ் அப்படியே சொல்லிக் கொண்டு வரும் பொழுது லஅல்லக்கும் தஷ்குரூன் என்று சொல்லி முடிக்கிறான். எதற்காக? நீங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆகுவதற்காக. லஅல்லக்கும் தஷ்குரூன், சுக்ர், அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவர்களாக நீங்க ஆங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த விஷயங்களை உங்களுக்கு ஆக்கி தந்திருக்கின்றான். அல்லாஹ் தந்த கண்களை கொண்டு ஹராமானதை பார்க்காமல் நாம் தவிர்த்திருக்க வேண்டும். உங்களுக்கு பார்வையை அல்லாஹ் தந்திருக்கின்றான் என்று சொன்னால் அந்த பார்வைக்கு மறுமையிலே கேள்வி கேட்கப்படும். அல்லாஹ்வுடைய அந்த நீதிமன்றத்தில் அந்த பார்வைகளுக்கான கேள்விகள் கேட்கப்படும். நிச்சயமாக மனிதனுடைய பார்வைதான் அனைத்து தீமைக்கும் அடிப்படை காரணமாக இருக்கின்றது. எல்லா தீமைகளுக்குண்டான வாசல் எது? பாபு, முதல் வாசல் இந்த பார்வைதான். எல்லா தீமைகளுக்கும் உண்டான முதல் வாசல் இந்த பார்வைதான். இந்த முதல் வாசலை நீங்கள் அடைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் பிறகு எந்த தீமையும் உள்ளே வராது. அது அல்லாமல் அந்த கதவை ஷைத்தான் மறுபடியும் 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 தட்டிக்கொண்டே இருப்பான். ஆனால் நீங்கள் திறக்காமல் இருந்து விட்டீர்கள் என்று சொன்னால் பாவம் உள்ளே நுழையாது. அது அல்லாமல் நீங்கள் திறந்து விட்டீர்கள் என்று சொன்னால் இந்த பாவம் உள்ளே நுழைந்துவிடும், உள்ளம் கெட்டு போய்விடும். அதனால் அந்த பார்வை என்ற அந்த கதவை நீங்கள் திறக்காமல் மூடி வைத்து விடுங்கள். என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபல் ஐனு தஸ்மி, கண்கள் விபச்சாரம் செய்கிறது. அல்லாஹு அக்பர். பகிரங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய எவ்வளோ தாய்கள் இன்று தனிமை என்று வந்துவிட்டால் அல்லாஹ் தடுத்த காரியங்களை சர்வசாதாரணமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். என்ன காரணம்? அலட்சியம். இவர்கள் நடிக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை. நிஃபாக் இருக்கின்றதா உள்ளத்தில்? முனாஃபிக்காக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களா? இல்லை. நடிக்கிறார்களா? இல்லை. அந்த பாவத்தில் பழகி போய்விட்டார்கள், அந்த பாவத்தில் பழகி போய்விட்டார்கள், விட முடியவில்லை என்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷைத்தானுடைய அந்த திட்டங்கள், அந்த சதி என்பது மிக லேசானது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அவனுடைய அந்த
வசுவாசுகளை நீங்கள் தவிர்த்திருந்தாலே போதும், இந்த பாவங்களை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளலாம். தனிமையில் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்விற்காக அந்த பாவத்தை நீங்கள் விட்டு பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சுவையை வைத்திருக்கின்றான். என்ன சுவை? ஈமானிய சுவையை வைத்திருக்கின்றான். அந்த சுவையை அல்லாஹ்விற்காக அந்த பாவத்தை விட்டு பாருங்கள். அல்லாஹ்விற்காக அடுத்த முறை நீங்கள் பாவம் செய்ய சைத்தான் தூண்டக்கூடிய சமயத்தில் அல்லாஹ்விற்காக விட்டு பாருங்கள். அதில் கிடைக்கக்கூடிய அந்த சுவை இருக்கிறது, அந்த ஈமானிய சுவை என்பது இதுவரை நீங்கள் சுவைக்காத சுவையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சுவை தான் அந்த சுவை. நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தால் தெரியும், நீங்கள் பாவம் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய உபதேசங்கள் அனைத்தும் மறந்து விடுவதும், நீங்கள் பாவம் செய்து முடித்த அடுத்த நொடி அந்த பாவம் செய்ததற்கான அல்லாஹுடைய உபதேசங்கள் அனைத்தும் ஞாபகத்திற்கு வருவதும், அதை நீங்கள் நினைத்து கண்ணீர் விடுவதும் உங்களுக்கு பெரிய ஒரு ஆதாரம், நீங்கள் அந்த வலையில் சிக்கி இருப்பதற்கான ஆதாரம். அல்லாஹ்விற்காக அதை விடுங்கள். ஏனென்று சொன்னால், ஒரு தாய்க்கு முன்னால், ஒரு தந்தைக்கு முன்னால், ஒரு மகளுக்கு முன்னால், அல்லது ஒரு சகோதரனுக்கு முன்னால், ஒரு நண்பனுக்கு முன்னால், ஒரு மொபைலை வைத்து கொண்டு ஒரு தவறான ஒரு காட்சியை பார்க்கிறீர்கள், அல்லது ஒரு சினிமா கேட்கிறீர்கள், ஒரு இசையை கேட்கிறீர்கள் என்று சொன்னால், பின்னால் ஒரு தாய் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் உடனே அதை மறைத்து விடுவோம் இல்லையா? ஒரு நண்பன் நமது அருகிலே இருக்கிறான், நாம் ஏதோ ஒரு இசையை கேட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நமது நண்பன் என்ன நினைத்து விடுவானோ என்று நினைத்து உடனே அந்த பக்கத்தை மாற்றுகிறோமா இல்லையா? இப்படி ஒரு நண்பனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கண்ணியத்தை, ஒரு தாய்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு கண்ணியத்தை, ஒரு சகோதரனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கண்ணியத்தை, இன்னொரு உதாரணம், ஒரு உயிரினம், ஒரு நாய் அல்லது ஒரு பூனை, என்னுடைய உதாரணம் தவறாக இருக்கலாம், ஆனால் நான் சொல்கிறேன், ஒரு பூனையோ நாயோ அது நின்றால் கூட நாம் வெட்கப்படுவோம் அதை பார்ப்பதற்கு. அதை நாம் அது நம்மளை பார்த்து கொண்டிருந்தால் அந்த சமயத்தில் நாம் வெட்கப்படுவோம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமது கண்களையும் உள்ளத்தையும் பக்கத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறான், ஆனால் நாம் அதை கவனிப்பது கிடையாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தாய்க்கோ, ஒரு நண்பனுக்கோ, ஒரு சகோதரனுக்கோ, ஒரு பிராணிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கூட நாம் அல்லாஹ்விற்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வை நாம் எந்த தரத்தில் வைத்திருக்கிறோம்? ஒரு அறிஞர் கூட சொல்வார், உங்களில் மரியாதை குறைந்தவனாக நீங்கள் அல்லாஹ்வை ஆக்கி விடாதீர்கள் என்று. அல்லாஹ்வின் நல்லடியார்களை, நினைத்து பார்க்க வேண்டும் நாம் எந்த நிலையில் தவறு செய்கிறோம் என்பதை. உங்களுடைய உதய, அதாவது உங்களுடைய அந்த இதயம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? யாராவது பார்த்திருக்கிறோமா? நம்மளுடைய இதயம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க முடியுமா? முடியுமா? முடியும், நிச்சயமாக முடியும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது, அது கெட்டு போய்விட்டால் உங்களுடைய எல்லாம் கெட்டு போய்விடும். உங்கள் உள்ளத்தில், அதாவது உங்களுடைய உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது, அது சீராகிவிட்டால் உங்களுடைய மற்ற உறுப்புகள் அனைத்தும் சீராகிவிடும். உங்களுடைய பார்வை, உங்களுடைய நடை, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய அந்த பாவனை எல்லாம் சரியாகிவிடும். அது என்ன என்று சஹாபாக்கள் கேட்ட சமயத்தில் ரசூலுல்லா என்ன சொன்னாங்க? உங்களுடைய உள்ளம், உங்களுடைய இதயம். அப்போ உங்களுடைய இதயம் நன்றாக இருந்தால் மற்ற அனைத்தும் நன்றாக இருக்கும். உங்களுடைய பார்வை கெட்டு போயிருக்கிறதா அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இதயம் கெட்டு போயிருக்கிறது, ஒரு ஓரத்தில் கெட்டு போயிருக்கிறது, அல்லது பாதி கெட்டு போயிருக்கிறது, அல்லது முக்கால்வாசி கெட்டு போயிருக்கிறது, அல்லது முழுக்க கெட்டு போய்விட்டது, கரை படிந்து விட்டது. நீங்கள் பாவம் செய்வதை நீங்கள் அறிகிறீர்களா? நீங்கள் பாவம் செய்து முடித்தவுடன் நாம் பாவம் செய்து விட்டேன் என்பதை அறிகிறீர்களா? உங்களுடைய உள்ளத்தில் இன்னும் ஒரு சின்ன பகுதி கரை படியாமல் ஒளிமிக்கதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இல்லை, நான் பாவம் செய்கிறேன், நான் பாவம் செய்வது எனக்கே தெரியவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்களுடைய உள்ளத்தில் சிறிய அளவு கூட ஒளி இல்லை, முழுமையாக கெட்டு போய்விட்டது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஒளியை மீட்டி எடுக்க முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுத்தப்படுத்துவோம் நமது உள்ளத்தை. அல்லாஹ்வுடைய அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், கிட்டத்தட்ட அப்படியே சத்தியம் செய்து கொண்டு வருகிறான், கிட்டத்தட்ட ஒரு 11 சத்தியங்கள். வஷ்ஷம்ஸி வதுஹாஹ வல்கமரி இதா தலாஹ வன்னஹாரி இதா ஜல்லாஹ வல்லைலி இதா யஹ்ஷாஹ வஸ்ஸமாயி வமா பனாஹ வல்லார்தி வமா தஹாஹ வநஃப்ஸி வமா ஸவ்வாஹ. அப்படியே சொல்லி கொண்டு வரும்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான்,
யார் பரிசுத்த இதயத்தோடு என்னிடத்தில் வருகிறார்களோ அவர் வெற்றி பெற்று விட்டார். அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், வக்கது ஹாப மந்தசாக, யார் கரை படிந்த இதயத்தோடு என்னிடத்தில் வருகிறார்களோ அவர் தோற்று போய்விட்டார். அல்லாஹ் நல்லடியார்களே, நம்மளுடைய இதயம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்த இதயத்தோடு அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். அல்லாஹ்விற்காக நாம் பாவத்தை விட வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவத்தை விட்டால் என்ன கிடைக்கும்? இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், மனிதன் ஒரு தீமையை அல்லாஹ்விற்காக விட்டால் அதற்கு அல்லாஹ் அதற்கு நிகரான ஒரு கூலியை அவனுக்கு வழங்குவான். அல்லாஹ்விற்காக விட்டால் அவ்வளஹுல்லாஹு ஹைரம் மின், அதை விட சிறந்த ஒன்றை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு தருவான் என்று இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். அதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவத்தை அல்லாஹ்விற்காக விட வேண்டும். மற்ற காரியங்களுக்காக விட்டாலும் நன்மைதான், ஆனால் அல்லாஹ்விற்காக மட்டும் விட்டால் அதுக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து, மிகப்பெரிய ஒரு கூலி இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு தந்த கண்களை கொண்டு, அவன் தந்த கண்களை கொண்டு, அவன் நம் கண்களை பார்த்து கொண்டிருக்க, அவனுக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு ஒரு பாவத்தை நம்மால் எப்படி செய்ய முடியும்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது கண்களை பாதுகாத்துக் கொள்வோம், நம்மளுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வோம். தஸ்கியா என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. தாய்கள் இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பரிசுத்த இதயத்தோடு வரக்கூடிய மக்களாக மறுமையில் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி தருவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹிரதாவான அனில் அஹமதுல்லாஹி ரபுல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.